கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்பாஸ்னாய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது Galatians சாப்டர் ஃபைவ் வர்ஸ் நைன்டீன் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் இனி வரப்போகிற நாட்களில் மொத்தமாக ஒரு பதினேழு காரியங்களை சொல்கிறார் அதில் இந்த நாளில் வந்து ஒரு நான்கு காரியங்களை பார்க்க போகிறோம் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாம்ச இச்சைகள்னால் நடக்கக்கூடிய காரியம் நீங்கள் யோசிக்கலாம் ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களுடைய உங்களுக்கு அரணாக இருப்பார் உங்களை பாதுகாப்பலாக இருப்பார் உங்களுடைய கோட்டையாக இருப்பார்னு எத்தனையோ வசனம் இருக்கே நம்ம எதுக்கு இந்த வசனத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் தேவனுடைய மொத்த ஆலோசனையை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் தயவு செய்து எனக்கு அருமையானவர்களே இவ் இந்த வசனமெல்லாம் நம்ம கேட்க வேணான்னு நினைக்காதீங்க எல்லா வசனமும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது அதனால் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும் அது வந்து நம்மளுடைய கடமை இப்போ என்ன சொல்கிறாரு மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது அதாவது நீங்கள் உங்கள் மாம்சத்தில் என்ன நீங்கள் மாம்சத்தின்படி வழிநடத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கும் முதலாவது என்ன சொல்கிறாரு விபச்சாரம் விபச்சாரங்கிறது என்ன ஒரு இரண்டு திருமணமானவர்களுக்கு வேறு வேறு மக்களுக்குள்ளே வணக்கக்கூடிய காரணம் ரெண்டாவது வேசித்தனம் அது வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருக்கலாம் கல்யாணம் ஆகாதவங்களாக இருக்கலாம் இதில் இருந்தால் நம்ம ஃபோனோகிராஃபி என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த பதத்திலிருந்து வந் உண்டாகிறது அதற்கு பின்பாக அசுத்தம் எல்லா விதமான அசுத்தங்களும் நீங்கள் ரோமர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது எப்படி அவர்களை வேறு விதமான அசுத்தங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அதற்கு பின்பாக காம விகாரம் அதாவது ஒரு இயற்கையான சுபாவங்களை மீறிய தவறான மாம்சத்தினால் ஏற்படக்கூடிய இந்த விகாரங்கள் என்று சொல்லக்கூடிய காரியம் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாம்ச இச்சைகள்னால அதாவது தங்களுடைய மாம்சம் இழுக்கப்படுவதனால் தங்களுடைய மாம்சத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வேணும் என்று மாம்சத்திற்கு கீழ்படுகிறதுனால இந்த மொத்த லிஸ்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ் நாயிய பவுல் வந்து ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பது பத்தில் இந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு ரோமர் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ரெண்டு வசனங்கள்லையும் கொடுத்துருக்கிறாரு ரெண்டு திம்பத்தையில மூன்றாவது அதிகாரத்தில் முதல் எட்டு வசனங்களில் கொடுத்துருக்கிறாரு இனி வரப்போகிற இந்த கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஓரு இந்த மூன்று வசனங்கள்லையும் இதை பூரா அந்த பதினேழு வித விதமான மாம்ச இச்சைகளையும் நமக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இதையெல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இந்த காரியங்கள் இந்த இப்படிப்பட்ட கிரியையில் இருந்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி க கருது சபைக்கு சொல்லும்போதும் சொல்கிறாரு இங்கே கலாத்திய சபையில் சொல்லும்போதும் சொல்கிறாரு அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான பாவங்களில் இருக்கிறீங்களா எப்படி வேசித்தனம் விபச்சாரம் அசுத்தம் காம விகாரம் சரி நான் போய் வெளியே போய் வேசித்தனம் பண்ணலை ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை தவறான முறையில் பார்த்தீங்கனாலே வேசித்தனம் பண்ணியதாக அர்த்தம் என்று ஆண்டவராகி கிறிஸ்து சொல்றாரு இப்போ இந்த வெளியரங்கமான காரியங்கள் மாத்திரம் அல்ல நம்மளுடைய இருதயத்துல ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் எனக்கு அருமையானவர்களே நீங்க முதலாவது பொரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று என்னன்னா உங்களுக்கு உள்ளான மனிதனில் ஒரு மாறுதல் உண்டானாதான் வெளியரங்கமான கிரியைகளில் மாறுதல் உண்டாகும் இப்போ நான் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க ஒரு மரத்தில் இலை வந்து போகுதுன்னா நம்ம உடனே அந்த இலைக்கு தண்ணி அடித்து இலையை கழுவி அதை வந்து பாலிஷ் பண்ணுறதில்ல நம்ம உடனே என்ன பண்ணுறோம் அந்த வேருக்கு தண்ணி இருக்கிறதா அந்த வேரில் உரம் போடணுமா இல்லை மருந்தடிக்கணுமான்னு சொல்லி அந்த மரத்தை தான் நம்ம சரி பண்ணுறோம் அதனால் அதனுடைய கனிகள் மாறுது அப்போது நம்ம வாழ்க்கையில் மாம்ச இச்சைகளின்படி வரக்கூடிய கிரியைகள் இருந்தால் அப்போ நம்ம எங்கே பார்க்கணும் நம்ம இருதயத்தை பார்க்கணும் உங்களுக்கு இருதயத்தில் முதல்ல மாற்றம் உண்டானாதான் தான் வெளியரங்கமான கிரியைகளில் மாற்றம் உண்டாகும் வெளியரங்கமான அதாவது பிஹேவியர் மாடிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய காரியங்களில் இது என்னென்னா முதல்ல உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாறுதல் உண்டாகணும் அப்போது தாவீது ஜபம் பண்ணது போல நீங்கள் இன்றைக்கி ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்குள் ஒரு சுத்த இருதயத்தை கொடுங்க சுவாமி ஆமாண்டவரே எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை கொடுங்க என்னுடைய இருதயத்தில் ஏதாவது வேதனை உண்டாக்கும் வழி இருக்குமாயின் அதை நீக்கி என்னை நித்திய பாதையில் வழி நடத்துங்க என்று சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனத்தில் சங்கீதக்காரன் ஜபித்தது போல ஜபிப்போமா ஆமாண்டவரே இந்த நல்ல நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மாம்சத்துக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறவர்களா இல்லாமல் எங்களுடைய உள்ளான இருதயத்தில் ஒரு மாறுதல் உண்டாகி வெளியரங்கமான கிரியைகள் உமக்கு மகிமைப்படுத்தக்கூடிய கிரியைகளாய் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உண்டு பண்ண வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாமே ஆமேன் கத்தர் ஆசிர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்